ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகமுத்து. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பன்னீர் கிரேவி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குங்க. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை போட்டு லைட்டாக ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பன்னீர் நல்லாவே ஹார்டாகிடுங்க. ஸோ லைட்டாக ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் வந்து எல்லா சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் பன்னீரை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு நறுக்கின இஞ்சி துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ அந்த சூட்டிலே கொத்தமல்லி நல்லாவே வதங்கிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. இப்போ சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூடயே புளிப்புக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தயிர் புளிக்காததை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இது கூடயே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பேஸ்டோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்பவும் தண்ணியாகவே இருக்காதுங்க, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியெல்லாம் இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வருங்க. 5 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளில வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி கையால் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஹைதராபாத் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. சுட சுட இந்த பன்னீர் கிரேவி கூட சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது கூட எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சர்பத் கிட் சேனல் நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.